இவர் கேட்டால் வினாடி நேரத்தில் புரிஞ்சிக்கலாம், இதெல்லாம் என்ன கேம் ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோணல் இருக்குது இல்லையா. கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு ஒரு துளியுண்டு கூட சந்தேகம் இல்லாமல் பளிச்சுன்னு கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு என்ன செய்யும், லைஃப்பில் அப்ளை பண்ணவே முடியும். நீ நினச்ச மாதிரி மனசை டிசைன் பண்ணிட்டா நீ விரும்பின மாதிரி டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லுது. நீங்கள் என்ன மெடிடேஷனோட பேர் வச்சிங்க அதை பற்றி இல்லை, மொத்தமாக நம்மளுடைய முயற்சி எதை நோக்கி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அறிவு விரும்பினால் போகிற என்னுடைய மனசை டியூன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னங்க, சிம்பிளாக சொல்லணும் அதுதான் தியானம். போய் அடி அடியாக செமத்தியாக வாங்கி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி எதுவுமே நடக்காதா, எனக்கு யாருமே கை தர மாட்டிங்களா, நான் என்னையா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நொந்து நூடுல்ஸ் ஆகும்போது தான் ஐயாவோட சிறப்பு என்ன அப்படின்னு முதல்ல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆன்மீக அமைப்பும் ஒரு திசையை நோக்கி பயணிக்கின்றன. எந்த ஆன்மீக அமைப்பாக இருக்கட்டும், ஆன்மீக அமைப்புக்கு என்ன எந்த இதுவரையிலும் உலகத்தில் வந்த அத்தனை ஆன்மீக அமைப்புகளும் ஒரு திசையை நோக்கி பயணிக்கின்றன. ஐயா வந்து அதுக்கு நேர் எதிரான திசையில் பயணிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒட்டுமொத்த ஆன்மீகமும் 100% ஒரு ரூட்டில் போகுது, இவர் அந்த ரூட்டே தப்புன்னு சொல்லிட்டு இவர் வேற ஒரு ரூட்டில் நம்மளை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுனால தான் இவ்வளோ பேர் என்ன ஆக முடியுது, ஞானியாகவே ஆக முடியுது. சார் ஞானி ஆகுறதுன்றது அவ்வளோ சிம்பிளா, இன்னொரு 5-6 தலைமுறை ஆகணுமா, இந்த ஜென்மத்தில் வாய்ப்பே கிடையாதான், அது நமக்கெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு டவுட்ஃபுல் ஸ்டேட்டில் தான் இருந்து நம்ம வரோம்னு வச்சுக்கிங்க. அப்போ இவர் கேட்டால் வினாடி நேரத்தில் புரிஞ்சிக்கலாம், இதெல்லாம் என்ன கேம் ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோணல் இருக்குது இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறோம், உலகமே எந்த பக்கம் போயிட்டுருக்குது, வேறொரு திசையை நோக்கி பயணிக்கிறது. இவர் வந்து என்ன பண்ணுறாருங்க, வேறொரு டைரெக்ஷன் போகிறாரு. அதனால் நீங்கள் இவ்வளோ காலம் இருந்த டைரெக்ஷன்லேருந்து இவர் எங்கே மாறுபடுறாரு, அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு ஒரு துளியுண்டு கூட சந்தேகம் இல்லாமல் பளிச்சுன்னு கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு என்ன செய்யும், லைஃப்பில் அப்ளை பண்ணவே முடியும், ரைட்டா. ஸோ முதல்ல நாம் வந்து வழக்கமாக என்ன சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாருங்கிறத நாம் வித்தியாசப்படுத்தி புரிஞ்சிக்க வேண்டியது முதல். ஒட்டுமொத்த உலகமுமே ஆன்மீக அமைப்புகள், எந்த நீங்கள் ஆன்மீக அமைப்புகளாக இருந்தாலும் சொல்லுங்கள் இருந்துக்குங்க, அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா என் மனசு விரும்பின மாதிரி என்னுடைய விருப்பத்தின் கட்டளைப்படி என் மனசு நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மனசுக்கு என்ன பண்ணுறீங்க, பயிற்சி கொடுக்குறோம் இல்லையா. அதாவது என்னுடைய கமெண்ட் பிரகாரம் என்ன நடக்கணும், என்னுடைய அறிவோட கமெண்ட் பிரகாரம் கரெக்டாக என்னுடைய அறிவோடைய என் அறிவு நான் என்ன நினைக்கிறேங்கிறது தான் என்னுடைய அறிவு நினைத்தல்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் புரிஞ்சுக்கிறதே வச்சுக்கோங்க, இதை என்னன்னு வச்சுக்கலாங்க, மைண்டு அறிவுன்னு வச்சுக்கலாமா, நாலேஜ் எல்லாமே எது பிரெயின் வச்சு தான் நம்ம அத்தனை வேலையும் செய்கிறோம். அதனால் இதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், அறிவு நாலேஜ் எல்லாமே அது வச்சுக்கோங்க. இந்த இடத்த என்னன்னு வச்சுக்கலாம், இதை வந்து மனசுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் என்னங்க, இதுக்கு பேர் என்னங்க, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. உலகமே என்ன சொல்கிறது, இந்த அறிவை வச்சு இந்த மனசை என்ன பண்ணணும்னு சொல்லுது, கண்ட்ரோல் பண்ணிட்டா நீ நினச்ச மாதிரி மனசை டிசைன் பண்ணிட்டா நீ விரும்பின மாதிரி டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லுது. இது வரல அது சாத்தியமாச்சா அப்படிங்கிறதான் கேள்வி. நான் 20 வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கிறேன், 30 வருஷமாக நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம். உலகமே ஒரு டைரக்ஷனு, இவர் ஒரு டைரக்ஷன் சொன்னேன். அப்போ அவங்க எல்லாமே எதை வச்சு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மனசை வந்து அறிவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கொடுக்க போகிறது தான் என்னங்க, தியானங்கள். தியானங்கள்லாம் வேறு என்ன, இயற்கையாக இருக்கிற மனசை நான் நினச்ச மாதிரி ஒரு டியூன் அப் பண்ணுறது தானேங்க சார், அதானே அதில் கரெக்டாக. நீங்கள் என்ன மெடிடேஷனோட பேர் வச்சிங்க அதை பற்றி இல்லை, மொத்தமாக நம்மளுடைய முயற்சி எதை நோக்கி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அறிவு விரும்பினால் போகிற என்னுடைய மனசை டியூன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னங்க, சிம்பிளாக சொல்லணும் அதுதான் தியானம், ஓகேங்களா. அப்படி பண்ணுற முயற்சியினால் யாராவது ஞானம் பெற்றிருக்கிறார்களா, மன தெளிவை பெற்றிருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. எல்லாரும் முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தவிர யாரும் வந்து நான் வந்து தெளிவாக புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்கிறாங்களா, இல்லைங்க. இவர் எப்படி சொல்கிறாரு, கன்ஃபார்மாக இதை தவிர வேறையே இதுதான் அல்டிமேட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிய ஒருத்தர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி தானே சொல்ல முடியுமா இல்லையா. அவர் மட்டும் இல்லை, அவரால் புரிஞ்சுக்கிட்டு அத்தனை பேருமே இப்போ எப்படி இருக்கிறாங்க, ஃபுல் கான்ஃபிடென்ட், அதாவது இப்படி அப்படிலாம் இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியுதுன்னா அந்த விஷயத்தில் உண்மை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் உணராமல் நம்மளால் அதை அவ்வளோ கிளாரிட்டியாக சொல்ல முடியுமா. ஸோ அப்போ வந்து நடைமுறைக்கு சாத்தியமான வழிமுறை யாருதுங்க, ஐயாவது. அது எடுத்த உடனே தெரியுமானா, தெரியாது. நாம் ஒரு ஊராக சுற்றி
கொஞ்ச காலம் சுத்தணும். போய் அடி அடியா செமத்தியா வாங்கி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி எதுவுமே நடக்காதா, எனக்கு யாருமே கை தர மாட்டீங்களா, நான் என்னையா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நொந்து நூடுல்ஸ் ஆகும்போது தான் நான் இருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நீ புரிஞ்சிக்கலான்னு சொல்லி நமக்காக வந்திருக்கிறது யாருங்க? அதுதான் அந்த அணுகுமுறை. உலகமே வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னேன், இந்த அறிவை வச்சு மனசை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, மனசை டோட்டலாக இந்த அறிவு என்ன பண்ணிடணும். நீங்களும் காத்தாலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சும்மா தெரிஞ்சுக்கிறது கேட்டேன். என்ன என்ன சொல்லியிருக்கிறாரு? காத்தாலேருந்து சொல்லியிருக்கிறாருல்ல, மனசை நாம் ஒன்றும் எது பண்ண முடியாது, பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சிக்கிறது எது? இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல சரிங்க, நீங்கள் புரிஞ்சு எது புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம். அந்த எது புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா மனசுக்குள்ளே ஒன்றும் பண்ண தேவை, அது எது எதை புரிஞ்சிக்கணும். இந்த அறிவு என்னால் எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் என் மனசுக்குள்ளே வர்ற, என்னுடைய முயற்சி இல்லாமல் வர்ற எண்ணங்களையோ உணர்வுகளையோ இந்த அறிவு இந்த நாலேஜ் பார்ட்டால் என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு கண்ட்ரோலுமே பண்ண முடியாதுங்கிறத எது புரிஞ்சுக்கணும்? அறிவு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பேர் என்ன? அவ்வளோதான், புரிஞ்சுதா? இப்போ இந்த கிளாஸோட நோக்கம் என்ன, இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அறிவின் துணையால் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், சாதித்து விடலாம், எதை வேணால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை வச்சு சார் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அறிவை என்ன பண்ணிட முடியாது, எதை ஜெயிக்க முடியாது, மனசில் வருகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்மளால் என்ன பண்ணிட முடியாது, ஜெயிக்க அதை வெட்டி கொள்கிற எந்த சக்தியுமே இந்த அறிவுக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த அறிவு புரிஞ்சிக்கிட்டு கம்முன்னு இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா. சொன்னாங்களா இருக்க, சும்மா இருந்தால் என்ன அர்த்தம், எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறதா, ஜாலியாக? இப்போ பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, அந்த சும்மா இருவே நாம் சொல்லலை, அது சும்மா இல்லை. சும்மா இருன்னா என்னென்னா, இங்கே என்ன கொதித்தாலும் என்ன வெளிப்பட்டாலும் இங்கே எத்தனையோ வருதில்ல, எத்தனையோ அசிங்கம் கேவலம் கன்றாவி வெளியே சொல்ல முடியாத மாதிரி, ஏன்னா நமக்கே பார்த்தா சொய்யோ சாமி முடியல அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட டிச்சு மாதிரி இருக்குது. ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், அப்படிலாம் இருக்குல்ல. அப்போது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னு நினச்சிட்றோம், வச்சு சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறோம், அது சாத்தியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டா நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கிற டியூட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நாமளும் இந்த பெனால் ஊற்றி அந்த எது ஊற்றியும் சுத்தமானதாக தெரியல. ஒன்று முடிஞ்ச போடுறதுன்னு ஆனவே இல்லை, எவ்வளோ எல்லாம் கேட்டுட்டு வண்டி வண்டியாக கேட்டுட்டு எதார்த்தமாக போனால் என்ன நிற்குது, சர்ன்னு என்ன ஆகிடுது, எல்லாத்தையும் கிடச்சிட்ரு, அப்படி தானே சார் இருக்கிறோம். அப்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம டீப்பாக புரிஞ்சிக்கிறது தான் இந்த வகுப்போட சாரம். சரியா, இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் இந்த வகுப்பை உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் தெளிவாக விளங்கி கொண்டால் இந்த வகுப்பின் முடிவில் நீங்கள் ஆக்கிடலாமா வேணாமா? ஆக்கிடலாமா? ரைட், சூப்பர். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.